ஹாய் ஜென்டல்மேன்ஸ், எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிவு. செம்மையாக பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம AK-62 அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்கிங் வந்து நேற்றுலேருந்தே தொடர ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னதாண்டா அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம துணிவு படம் பார்த்தீங்கன்னா ஆல் அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ப்ராஃபிட்டபுள் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. போட்ட காசை தாண்டி ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டை எடுப்பாங்க பார்த்திங்களா. ஒரு ப்ராஃபிட்டபுள் ஜோனுக்குள்ளே வந்து நம்ம துணிவு படம் வந்து நுழைஞ்சிருக்கதாகவும், தமிழ்நாடு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் அளவு பார்த்திங்கன்னா துணிவு படத்துக்கு டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதாகவும் பார்த்திங்கன்னா தகவல்கள் இருந்துகிட்ருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் சீசன், அதாவது இன்றைக்கி திங்கள் நாளைக்கு செவ்வாய், இந்த கவர்மெண்ட் ஹாலிடே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தியேட்டர் பிரிக்கிற வேலை மேபி இருக்கலாம், எல்லாமே போகலாம் அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. தென் இப்போது நம்ம AK-62 பற்றி பேசுவோம். AK-62 பொறுத்த வரைக்கும் அனிருத் அவர் வந்து மியூசிக் பண்ணுறாரு, விக்னேஷ் சிவன் வந்து டைரக்ஷன் வந்து பண்ணுறாப்புல. அப்படி இருக்கும்போது AK-62 லைகா ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட பேர் வந்து அடிபட ஆரம்பிச்சிது. ஒரு பெரிய அளவில் அமௌண்ட் கொடுத்து AK-62 வந்து வாங்கியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு மக்களே. அதை என்னைக்கிட்ட அஃபிஷியலாக விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வேறு லெவல், அதாவது ரொம்ப பெரிய சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். AK-62 பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னடா, இந்த ஒரு 4 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தென் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம AK-62 ஹீரோயினியும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியல் கிடையாது, அன்அஃபிஷியல் தான், பட் 99% வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் மாதிரி தான் இருக்குது மக்களே. நம்ம அரவிந்த சாமி அவர் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ண போகிறதாகவும், காமெடியானா நம்ம சந்தானம் அவர் ரொம்ப நாள் கழித்து ஒரு கம்பேக் வந்து கொடுக்கறதாகவும், ஹீரோயினாக நம்ம ஐஸ்வர்யா ராய் பச்சன். ஐஸ்வர்யா ராய் மேம் கேட்டவுடனே, பேரை கேட்டவுடனே ஒரு வருஷத்துக்கு அந்த கண்டுகொண்டேன் டைமில் இவருக்குன்னா என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஜிசாருக்கு வந்து ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு வேறு லெவல் வைப் வந்து கொடுத்துச்சு. எங்கே வந்து உன்னை வந்து இது பண்ணாங்களோ அதே இடத்துல முளைச்சி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பார்த்திலா. அந்த விதத்தில் அஜிசார் வந்து எப்போவுமே அதில் ஒரு படி அப்படி ஒரு சம்பவம் வந்து பண்ணுவாப்பில். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காஸ்ட் அண்ட் க்ரீவ்யூனா கன்ஃபார்ம் ஆயிருக்கு மக்களே. இது அஃபிஷியலாக பேக் டு அப்டேட் வரும். இந்த துணிவு படத்தோட ஃபெஸ்டிவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டு இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த வாரம் முடிஞ்சு ஒரு அடுத்த வாரம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சிடும். தென் ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல், மும்பையில் தான் ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வந்து இருந்துகிட்ருக்கு. அதை பற்றி நம்ம லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், லேட்டராக வந்து நல்லா பேசுவோம். இப்போதைக்கு AK-62 இந்த மெயினான வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து போஸ்ட் தியேட்டர்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும்ல, அதை வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருக்கதா ஒரு தகவல். ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்டு கன்னடாவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் இந்த ஐஸ்வர்யா ராய் மேம் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அரவிந்த் சாமி அண்டு சந்தானம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபீஷியலாக இது அனௌன்ஸ்மெண்ட் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, துணிவு படத்தோட வைப்லேருந்து இன்னும் வெளியே வரல அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் போக வாய்ப்பு இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, டாடா அண்ட் பாய்.